ஒரு வாரமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், மழை பெஞ்சா கூரை ஒழுகுது ஒழுகுதுன்னு. சரி செஞ்சுதாரா, இங்க பாரு காரை குடஞ்சுக்கிட்டு இருக்கிறத. ஏய், நீ முதல்ல டீ போட்டு கொடு. ஏல காந்தி, பத்திரம் அப்பாட்ட வாங்கிட்டு போய் காலிட்டு பால் வாங்கிட்டு வாப்பா. காசு என் சட்டப்பில படுற. இங்க யாரு கடைக்காரரு முறுக்கு கொடுத்தாரு முட்டாய் கொடுத்தாருன்னு வாங்கி வாயில போட்டுட்டு வந்த வெளுத்து விடுவே வெளுத்து. இன்னைக்கு ஒரு ரூபா வந்தா அவனு வீட்டுக்கு. ஆ சரி மோய். என்ன ஒரு ஹால்ஸ் கொடுங்க. ஆ அண்ணா, கால் லிட்டர் பால் பாக்கெட் கொடுங்க. அண்ணே, மிச்சம் ஒருவாய்க்கு சாக்லேட்லாம் வேணாம்ண்ணே. தினமும் இப்படி தானே ஏமாத்திக்கிருக்கீங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு ஒருவா கொண்டு வர சொல்லிச்சுனே காசு. டேய், ஒருவா சில்லற இல்லடா, நாளைக்கு வாங்கிக்கூடா. அண்ணே, எங்கள் அம்மா ஒருவா கொண்டு வர சொல்லிச்சுனே மீத காசு. நாளைக்கு வாங்கிக்க கிளம்பு. கொடுக்கறதே ஒரு ரூபாய்க்கு, இதில் டெய்லி ஓசியா கேப்பியா? போ காசு கொண்டு வாப்போ, போ பிச்சை எடுத்து கொண்டு வாப்போ. போமா, பிச்சை எடுத்துட்டு வாமா, போய் பிச்சை எடுப்போ. ஒரு ரூபா கொண்டு வா, போய் பிச்சை எடுத்துட்டு வா. மாட்டுத்தாவணி அண்ணா நிலையம் பெரியார் போறோம்ல, சில்லறை எடுத்து வச்சுக்கோப்பா. இந்தாமா டிக்கெட் எடுத்துட்டியா? வாங்கியாச்சு வாங்கியாச்சு. எங்க போனோம்? மாட்டுதவணி. அண்ணா, நீங்க எங்க போனோம்? சிம்மக்கல் சார். தேங்க்ஸ் சார். தம்பி, டிக்கெட் வாங்கியாச்சா? ஆ வாங்கியாச்சா. எப்படியும் வருவியால கேட்டுருவோம் சார். என்னங்க மிச்சம் ஒருவா தராம ஓடியா போறேன்? வர்ற எல்லாருமே நோட்டா கொண்டு வந்தா என்னங்க பண்றது? சில்லற இல்லங்க. அடுத்த ஸ்டாப்ல யாராவது ஏறினா தர்றேன். அப்படி இல்லைங்களா, மாட்டுத்தவணி வரட்டு தரேங்க. டெய்லி சில்லற இல்லாம வந்து நம்ம தலையா. நம்ம ஒருவாய் தானே கேட்டான், இப்படி பேசிட்டு போறேன். மாட்டுத்தவணி போகிறவங்களா முன்னாடி வந்துருங்க. அடிச்சு அவரோட கேட்டு பார்ப்போம். ஏங்க, உங்கள் ஒரு ரூபாய் வச்சு வீடாங்க கட்ட போகிறேன். நாளைக்கு இதே பஸ்ஸில் இதே இடத்துல தான் இருப்பேன். வந்து வாங்கிக்கோங்க. நீங்களும் இதே பஸ்ஸில் தான் வருவீங்க? ஆமாம். அப்புறம் ஏங்க வாங்க கொடுத்து தான் ஒரு அளவு பண்ணி. போதுண்ணே போதுண. அண்ணே, அந்த அம்மா மயக்க மட்டும் கீழே விழுந்துருச்சுண்ணே. அம்மாவுக்கு நெத்திக்கா சொல்றோம் ஐயா. ஆ சரி. போமா, பிச்சை எடுத்துட்டு வாமா, போய் பிச்சை எடுப்போ. ஒரு ரூபா கொண்டு வா, போய் பிச்சை எடுத்துட்டு வா. வேற யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லைங்க, யாரும் இல்லைங்க. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.